வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக சின்ன குழந்தையும் சொல்லும், ரஜினிகாந்தனும். ஸோ இன்றைக்கி அப்போ ஏற்பட்ட ரஜினிகாந்த் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னால் வந்து ஊபி போயிருப்பார், அதாவது உத்தரப்பிரதேசம் போயிருப்பார், அங்கே யோகியை பார்த்து மீட் பண்ணி காரில் விழுந்து ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகிச்சு. இப்போ ரெண்டாவதாக வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை யாரை மீட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா பையா அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் போய் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த யாரு இந்த ராஜா பையா? ஸோ இந்த ராஜா பையா வந்து இவர் மேல பல கேஸ்கள் இருக்கு. ஸோ சொல்ல போனா வந்து இவரோட தோட்டத்துல வந்து முதலையை வளர்த்து விடுறாரு. அந்த முதலையை எதுக்கு வளர்த்து விடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவருக்கு பிடிக்காதவங்க எதிர்களை வந்து கொன்னு அந்த முதலைக்கு வந்து சாப்பாடை போட்டுருவாராம். அண்ட் அது மட்டும் இல்ல, இவர் வந்து ஒரு டிஎஸ்பியை கொன்னதாகவும் குற்றச்சாட்டு இருக்குது சரிங்களா. அண்ட் கடைசியா கூடுதலா ஒரு தகவல் பாத்தீங்கன்னா, போட்டா அப்படின்னு சொல்லப்பட்ட சட்டத்திலையும் வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு குற்றவாளியை வந்து நம்மளோட ரஜினிகாந்த் எதுக்காக மீட் பண்ணணும்? ஸோ இது வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா வந்து பேசப்படுது. ஏன்னா மக்கள் மனசுல வந்து நீக்காத இடம் பிடிச்சவர், இப்படி இருந்தும் எதுக்காக ஒரு குற்றவாளியை வந்து மீட் பண்ணணும்? அது மட்டும் இல்ல, இப்ப சமீபத்துல வந்து அவரோட என்னதான் அவர் வந்து சூப்பர் மக்களுக்கு சூப்பர் ஸ்டார் இருந்தாலும், அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு வந்து இறங்கி தான் போறாரு. அவர் அந்த கட்சி கொள்கை சித்தாந்தத்தை வந்து ஊறிட்டு போறாரு. கேட்டா சொல்றாரு, நான் வந்து இறையாண்மை முக்கியவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, ஆன்மீகம் தான். ஆனா ஒன்றும் அப்படி இல்லை. ஆனா இப்படி பார்க்கும்போது இவர் வந்து பக்கா பாஜக அப்படிங்கிறது தெரியுது. பாஜக ஆர்எஸ்எஸ் சம்பந்தமா நீங்க போறீங்க தெரியுது. இதுக்கு முன்னால் நம்ம யோகியை மீட் பண்ணியிருப்பாரு, பேசியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, யோகியோட வயசு பார்த்தீங்கன்னா 55 வயசு, ரஜினியோட வயசு வந்து 22 வயசு சரிங்களா. 20 வயசு சின்ன பையன் சரிங்களா, நம்ம யோகி வந்து சின்ன பையன். அவரோட காலில் விழுந்திருக்காரு. இதுக்கு வேற நம்ம ரஜினி சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து இந்த துறவிகளுக்கு வந்து இந்த வயசு பாகுபாடு பார்க்க மாட்டோம், பார்த்தவொடனே காலில் விழுந்துரும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாரு. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் உண்மை என்னன்னா ரியாலிட்டி அடிக்கடி செய்யுது சரிங்களா. ஸோ ரஜினி வந்து அவர் வந்து அந்த பேச்சை சமாளிக்கிறதுக்காக வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து போடுறாரு சரிங்களா. இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நடிகர் பிரகாஷ் ராஜ் சரிங்களா. நடிகர் பிரகாஷ் ராஜ் வந்து எவ்வளோ பெரிய அரசியல் பொலிட்டிஷியனாக இருந்தாலும் தவறு செஞ்சால் அதை சுட்டி காட்டுற நல்ல ஒரு மனுஷன் சரிங்களா. ஏதாவது இப்போ மணிப்பூர் நடந்த விஷயங்கள் மணிப்பூரில் தெரியும், பல உயிர்கள் இறந்து போயிருக்காங்க, நிறைய விஷயம் நடந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த சமயத்திலையும் நம்மளோட பிரகாஷ் ராஜ் நடிகருமான பிரகாஷ் ராஜ் வந்து அவங்களோட ட்விட்டரில் பதிவு போடுற மோடியை வச்சு ஓப்பனாக அடிச்சு விட்றாரு. ஸோ அந்த ஒரு தைரியம் உண்மையிலேயே பிரகாஷ் ராஜுக்கு இருக்குது. ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதன் சரிங்களா. இது ஒரு புறம் இருக்கு. இப்போ சந்திராயன் சரிங்களா, சந்திராயன் 2 போயிடுச்சு, இப்போ சந்திராயன் 3 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த விஷயத்தில் வந்து நம்மளோட பிரகாஷ் ராஜ் ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊடகத்தில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ அத்துற மாதிரி ஒரு பதிவு. ஸோ அதை பார்த்த போட்டு பாஜக காரங்களாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் காரங்களும் கொந்தளிக்கிறாங்க. ஸோ எதுக்காக போயிருங்க, இது வன்மது கக்குறீங்க அப்படின்னு பிரகாஷ் ராஜ் மேலே வந்து ஒரு பழியை போடுறாங்க. ஸோ உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது இந்த சந்திராயன் 3, ஸோ அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த பாராட்டுகள். ஆனால் வந்து இந்த ஐடி செல், பாஜக ஐடி செல் இருக்காங்க, அவங்க வந்து சந்திராயன் 3 வந்து மோடி தான் லான்ச் பண்ணது, அவங்களோட முயற்சி தான் வந்து பண்ணது அப்படின்னும் அமித் மாலவி அவங்க சொல்லப்படுறவன், அந்த பாஜகவோட ஐடி செல் தலைவர் அவர் தான் அமித் மாலவியா. ஸோ இவர் தான் இப்போ சில விஷயங்கள், இந்த ஃபேக்கான விஷயங்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் போடுறதா இருக்கட்டும் போட்டு பரப்பி விடுறது. ஸோ ஃபேக்கான விஷயத்தை நம்ப வைக்கிறது இந்த அமித் மாலவியோட வேலை தான். ஸோ இவனுக்கு கீழே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ இந்த ஐடி செல் சொல்கிறேன், இப்போ இந்த பாஜக பண்ணாத ஒரு விஷயத்த வந்து இந்த ஐடி செல் மூலமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து பொய் சரிங்களா. இப்போ அந்த பிரகாஷ் ராஜை வந்து இப்போ வந்து எல்லாருமே ஹேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துல இருந்து. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் வந்து தப்பு பண்ணதுல கிடையாது. ஸோ அவர் வந்து உண்மையே சொல்லியிருக்காரு, அவ்வளோதான், அவரோட விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்கு. இப்போ நீட் இஷ்யூ வந்து இப்போ பெரிய விஷயம் போயிட்டுருது. ஸோ சரி தெரியுங்களா, இப்போ வந்து நீட்டில் வந்து நீட் எக்ஸாமில் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இப்போ நீட்டில் வந்து 21 மாணவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க சரிங்களா. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, 21 மாணவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. சாதாரண கவுண்டு கிடையாது. இப்போ திமுக சரிங்களா, திமுக உதயந்த் ஸ்டாலின் நம்மளோட முக ஸ்டாலினோட பையன், இப்போ அவரும் அமைச்சராக இருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீட்டுக்கு எதிராக வந்து நம்ம போராட்டம் நடத்த போகிறோம் நாளைக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அதிமுக நீங்களும் வந்து எங்களோட இணைந்து நீங்கள் போராடணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஸோ இதோட பெனிஃபிட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு முக அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ எவ்வளோ பெரிய விஷயம், அந்த மனசு எவ்வளோ ஒரு தன்னடக்கத்தில் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கேட்டு
அதிமுக கண்டிப்பாக வந்து போராட்டம் நடத்த நல்லா இருக்கும். ஸோ அவங்க போராட்டம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்குமே உட்படுறதுதான். ஏன் பார்த்தீங்கன்னா அதிமுக அவர்களும் மாம்பழம் கட்சி அவர்களும் ஸோ இவங்கெல்லாம் வந்து பாஜகவோட கூட்டணி கட்சியாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்து சந்தேகத்துக்கு உட்பட்டதுதான் சரிங்களா. இது ஒரு புறம் இருக்கேன். மறுபுறம் வந்து நம்மளோட தொல் திருமாவளவன் வந்து சரிங்களா விடுதலை சிறுத்தைகளோட கட்சியோட தலைவர் இவங்க தான். இவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காருல, அவர் வந்து இப்போ அந்த ராஜா பையா அப்படின்னு சொல்லப்பட்ட மீட் பண்ணியிருக்காருல, இப்போ அதுக்கு என்ன ஒரு ஒரு பதிவு போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது, இப்படிப்பட்டவர்களில் இருந்து இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க நான் சமூக வலைத்திற்கு ஒரு ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாபர் மசூதி இடிக்கப்படுது சரிங்களா, சங்கி பசங்களை வந்து இடிக்கப்படுதுன்னு தெரியும். ஸோ இப்போ ரஜினி வந்து அரசியல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து யோகியோட ஆட்சி மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இருந்திருக்கும் அதையும் சொல்கிறாரு. அந்த பாபர் மசூதி இடிச்சாங்களே ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ரஜினி இருந்திருப்பார் அப்படின்னு ஒரு ஸ்டேட் பண்ணியிருக்காங்க சமூக வலைதளத்தில் பார்த்தேன். ஸோ இதை பார்க்கும்போது வாய்ப்பு இருக்கலாம் அப்படி தோணுச்சு சரிங்களா. ஸோ கடைசியான தகவல் சொல்லி முடிச்சிடுறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரத பிரதமரான நரேந்திர மோடி வச்சு தான் அது என்ன பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் மாநாடு அப்படின்னு சொல்லப்படுற உலக தலைவரோட ஆலோசனை சரிங்களா. இதை வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து நம்மளோட மோடி வந்து இப்போ போக போகிறாரு, சுற்றுப்பயணம் போக போகிறாரு அப்படின்னு இருக்குது. ஸோ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து பல பிரச்சனை போயிட்டு இருக்குது, உங்களை மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன ஆன்சர் பண்ண போகிறீங்கன்னு. ஆனால் நீங்கள் வந்து பிரிக்ஸ் மாநாடாக இருக்கட்டும் தென்னாப்பிரிக்காக்கு போயிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஊர் சுற்றுங்க, நல்லா ஹாப்பியாக சுற்றுங்க. ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு மக்கள் கொடுக்க போகிற ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா தோல்வி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கணும், ஏற்றுக்கிட்டு வீட்டில் இருந்து நீங்கள் ஜாலியாக உங்களோட ரிட்டர்மெண்ட் கார்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மீட் பண்ண வரேன். உங்களோட கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. பாய்.